ரெடியா? சரிங்க. மாமூலா போற மாதிரி பெரிய சேர்த்தானுங்க. ஆமா, நாளைக்கு சாயங்காலம் டவுனுக்கு வர வேலை இருக்கு. வரும்போது கடைக்கு வர்றேன், போட்டோ ரெடியா இருக்கணும். என்னங்க உள்ள ரொம்ப லட்சணமா இருக்குல்ல? லட்சணமா கட்டின இந்த பிள்ளை தான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டா? யோ, இங்க நடுவால் இருக்க அந்த பொண்ணு யாரு? அத நான் எடுக்கலங்க, முதல் எடுத்தது. யார் எடுத்தா என்ன யாருன்னு கேக்குறனால? இத பாருங்க, சுத்தி வர 30 கிராமம் இருக்குது, தினசரி 49 பேர் போட்டோ எடுக்க வர்றாங்க. நாங்களும் வாரத்துக்கு 3 நாள் கல்யாணத்துக்கு போறோம். யாரு என்னங்கிற வரம் எப்படிங்க தெரியும்? சரி, யார் என்னன்னு நான் கண்டுபிடிச்சுக்கிறோம், அந்த போட்டோ கொடு. ஏங்க, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த போட்டோவையும் கையோட வாங்கி போயிட்டான்னு வைங்க, யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கல்யாண செலவு 1000 இல்ல? யோ, அது அயல்நாட்டு பொண்ணியா? தெரியும், பொள்ளாச்சி தாண்டி தானே. அதையும் தாண்டியா? சரி, வேண்டாம் விடு. ஏன் இந்த போட்டோ ஒரே தூசும் தும்பமா இருக்க, அதெல்லாம் தொடச்சு அழகா வைக்கிறது இல்லையா? இங்க என்ன ஒரே மண்ணா இருக்கு? ஓ, அதுல இருக்கா? சரி, அதுவும் நல்லதா இருக்கு, பரவாயில்ல விடு. ஏண்டா சிம்பிளி, பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அங்க நிறைய டிரைவர் கண்டக்டர் எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் யாராவது இந்த பொண்ண எந்த ஊர்லயாவது பாத்துருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சு வரையா? நல்லா இருக்க, இத்த சோட தூக்கிட்டு போய் எத்தனை டிரைவர் கிட்ட எத்தனை கண்டக்டர் கிட்ட கேக்குறது? பாக்குறவன் என்ன பைத்தியக்காரன் நினைக்க மாட்டான்? இப்பவே உன்னை பார்த்து அப்படித்தாண்டா? அது சரி, நான் இப்ப எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சா என்ன பண்றது? நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த பிள்ளைக்கு கல்யாணம் இருந்தா என்ன பண்றது? ஆரம்பத்திலே அவசகனமா பேசாதடா. இந்த பொண்ணு எனக்குன்னே பிறந்தவ, நிச்சயமா இன்னும் கல்யாணம் ஆயிருக்காது. எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அதை மட்டும் சொல்லு. ஒரு 10,000 பணம் கொடுங்க, நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வரேன். இந்தாங்க நான் சொன்ன சமாச்சாரம், நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும். ஐயோ, நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும், புரியுதா? வரும் வரும், கண்டிப்பா வரும். எழுச்ச என்ன சந்தோஷம். சரி சரி. காணவில்லை, காணவில்லை. என்னடாது யார் நம்பர் செட்டியாரா? ஆமா. எதுக்கு என் பேருக்கு பதிலா அந்த பேர் கொடுத்த? வரவு செலவுல எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாவது பில்லுங்க வந்துச்சுன்னு வைங்க, அவர் மாட்டிக்கிட்டோம். அதனாலதான் அவர் பேரை கொடுத்தேன். என்ன, நம்ம தோட்டத்தாளுங்கெல்லாம் வாட கூலிக்காக காத்துட்டு இருக்காங்கம்மா. நீங்க வந்தீங்களா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். என்னம்மா இது, எப்பவுமே நாத்து நடுறதுக்கு மாமல் கூலி 25 ரூபா தானே? 10 பேர் நாத்து நட்டு இருக்கீங்க, அப்படி பார்த்தா 6 நாளைக்கு 7 ஏக்கர்ல நட்டுருக்கணும். ஆனா நீங்க 6 ஏக்கர் தானே நட்டுருக்கீங்க? இல்லம்மா, 10 பேர் நடதா இருந்தா ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் தானே கணக்கு. யார்கிட்ட கணக்கு சொல்றீங்க? எங்கிட்டயா? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? பிஎஸ்சி அக்ரி, விவசாய படிப்பு. இத்தனை நாள் எங்க அப்பா வேணா ஏமாத்திட்டு இருக்கலாமே தவிர, இனிமே பண்ணையம் பார்க்க போறது நான். என்ன யாரும் ஏமாத்த முடியாது. இல்ல கண்ணு, 10-20 வருஷம் அவங்க பண்ணையில வேலை செய்யறோம், நாங்க ஏமாத்துவோமா? அப்படின்னா நீங்க 7 ஏக்கர்ல நட்டுருக்கணும், ஏன் 6 ஏக்கர் நட்டீங்க? இல்லம்மா, நீங்க யார வேணா கேட்டு பாருங்க, 10 பேர் நடந்தா இருந்தா 6 நாளைக்கு 6 ஏக்கருக்கு மேல நட முடியாதுமா? முடியாது. கணக்கு
போலமே, நீங்களும் நடங்க. அடுத்தது அந்த ரத்தனத்துல இருக்கும். நாலு நிமிஷத்துக்கு ஒரு கத்தனா ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு 120 கத்தையாது. That means 120 into 6 for 10 numbers equal 6 நாளைக்கு 7 ஏக்கர் தாராளமா நடலாம். நடலாம் அதுலயும் அம்மா நடற அழகு இருக்கே, அந்த அழகு இங்க இருக்க வேற யாருக்காவது வருமா என்ன? அம்மா இன்னொரு கத்தை எடுங்கம்மா, பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீ சும்மா இருக்கியா? ஏமா ஒரு கத்தையை நட்டுட்டு அதை வச்சு கணக்கு போடுறீங்களே. நானெல்லாம் வெயில்ல வேலை செய்யறோம், கொஞ்சம் அசதியா இருக்குங்கிறதுக்கு ஒதுக்க மாட்டோமா? காலில முள்ளுகளுக்கு குத்திடுச்சுன்னா அதை எடுத்துட்டு தான் வேலை செய்யறோம். சில சமயம் பூச்சி புழு கடிச்சிருது இல்லையா, அதையெல்லாம் எந்த கணக்கெல்லாம் சேர்க்கறது? இது பாருங்க, நான் விவசாயத்துக்கு படிச்சவ, இந்த கணக்கெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த முடியாது. பேப்பர்ல உன் போட்டோவை போட்டு உன்னை பத்தி முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. பேப்பர்ல என் போட்டோ எப்படி? கரெக்ட், போன வாரம் ஊசி போட்டு புடலங்காய் நீளமாக வளர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கொட்டுற எழுதி அமைச்சிருந்தேன். அது அநேகமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அத பாராட்டி பரிசு கொடுக்கறது சம்பந்தமா ஏதாவது எழுதிருப்பாங்க, அத எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. படுறி. நிஜமாவா? ஆமாண்டி படிடுங்கிற. காணவில்லை. காணவில்லையா? என்ன புடலங்காயா? இல்லடி, ஓ போட்டோவை போட்டு நீ காணாம போயிட்டன்னு நியூஸ் வந்திருக்கு, படிக்கிறேன் கேளு. மேலே படத்தில் இருக்கும் பெண் சித்தப்பிரமை பிடித்து காணாமல் போய்விட்டாள். அவள் இருக்கும் இடத்தை பற்றிய தகவல் தந்தாலோ அல்லது ஆளை நேரில் கூட்டி வந்தாலோ ரொக்க பரிசு ரூபாய் 10,000. அந்த பொண்ணு பைத்தியம் போல இருக்கு, ரொம்ப பரிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு. மூக்கு முடியுமா இருந்து என்ன பிரயோஜனம்? மூளை குழம்பி போச்சே. இப்படிக்கு சூனாப்பானா நெருஞ்சி பேட்டை. ஏப்பா வெங்கடேஷ் ஐயா, முந்தா நேத்து வீட்டு மன விற்பனைக்குன்னு சொல்லி பேப்பர்ல வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தானே, குடிச்சியோ? குடுத்தாச்சுங்க. சரி, கடையில பத்திரமா பாத்துக்கோ, நான் வெளியே போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சூனாப்பானா அடகு கடை. நான்தான் சூனாப்பானா. அப்படிங்களா? நீங்கதான் விளம்பரம் கொடுத்தீங்களா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். என்ன பாக்குறீங்க? இல்ல, டயர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி சத்தம் கேட்டது, அதான் பார்த்தேன். சத்தம் இங்க வரல, அங்க பாருங்க. ஐயா, உன்னை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது. என்ன ஒரு நெஞ்சல் சொல்றதா பேப்பர்ல அப்படி ஒரு விளம்பரம் நான் கொடுத்த? பேசாத, என்ன சொல்லி விளம்பரம் கொடுத்த? எனக்கு சித்த பிரம சரியில்லையோ? என்ன பார்த்து உனக்கு அப்படி ஐயா தெரியுது? போட்டோல பார்த்தத விட நேர்ல பார்க்கும் போது ஆள் சும்மா வாட்ட சாட்டமா என்ன ஒரு தைரியம் இருந்தா எனக்கு சித்த பிரம புடிச்சிருக்கு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துப்ப. உன்ன எங்க ஊர்ல வச்சு அடம் புடிச்சா அவ கைய கால கட்டி தூக்கிட்டு வாங்க. என்னடா செம்புலி, சித்தப்ப மூந்து குட்டையை குழப்பறானே. இந்த பாருங்க, 1,000 இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு பொண்டாட்டிய வரப்போறவங்க அன்னிய கூட்டி வந்து ஊரறிய மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அதை விட கேவலம் வேற ஒண்ணும் கிடையாது. கூட போற மாதிரி நாம உடனடியா ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்தாகணும். என்ன சொல்றீங்க? எடுத்துருவோம். நல்ல வேலை, என் பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. இல்லாட்டி ஊருக்காரங்க கூட்டிட்டு போய் அவமானம்ல பண்ணிருப்பாங்க. இத பாருமா, நானும் ஊர்ல இல்லாத போது நீ இந்த மாதிரி போயிட கூடாது. அதுல பாருங்க, போன வாரம் கூட இதே மாதிரிதான் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க ஒரு 10-15 ரவுடிங்க அப்படியே சுத்திக்கிட்டாங்க. அப்புறம் நாங்க உள்ள பூந்து அடிச்சுக்கிடுச்சு எப்படியோ காப்பாத்திட்டோம்னு வைங்க. அதுல என்னாச்சுன்னா, அக்கா இவர்கிட்ட மனச பறி கொடுத்துருச்சுங்க, தங்கச்சி எங்கிட்ட மனச பறி கொடுத்துருச்சுங்க. நாங்க புறத்து வரும்போது ரெண்டு பேரும் அழுதாங்க பாருங்க. சும்மா மண்ல புரண்டு 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 அப்படி ஒரு அழுக. அப்புறம் நான் போனா போதுன்னு தங்கச்சிக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வந்தேன். அதுல பெண்களுக்கு எப்பவுமே இலகுன மனசு.
நம்ம அவளுக்காக சண்டை போட்டு போராடுறோம் இல்லையா, அதுல அவங்க இதயத்தை தொட்டறோம், அதனால நம்ம கிட்ட மனசை பறி கொடுத்துறாங்க. அது சரிங்க, நாளைக்கு நீங்க புறப்படும் போது அந்த பொண்ணு மண்ணில் விழுந்து அழுக ஆரம்பிச்சதுன்னு வைங்க, அப்புறம் அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா என்ன? யோ, நீங்க ரெண்டு பேரும் எந்த ஊருக்கே போனோம்? வடநாட்டுல ஹிமாச்சல பிரதேசம். ரொம்ப தூரம் போய் சேரணும், சீக்கிரம் சாப்பிட்டு அடுத்து காலி பண்ணுங்க. ராத்திரி பயணம்ங்கிறது அவ்வளவு உசிதமானது இல்ல, இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில கோழி கூப்பிட போறதான் நம்ம ஐடியா பண்ணிருக்கோம். ஆமா ஆமா. என்னது, ராத்திரி இங்க தங்குறதா? எங்க வீட்டுல அந்த வசதி எல்லாம் கிடையாது, சட்டுப்புட்டு சாப்பிட்டு உடனே கிளம்புறீங்க. இல்லீங்க, ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட போதும், நாங்க அனுசரிச்சிருந்துக்கிறோம். ஒன்னும் அனுசரிக்க வேணாம், சாப்பிட்டு முதல்ல கிளம்புங்க. ஏங்க, நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? சரி விடுமா, இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில நேரத்தோட புறப்பட்டு போட்டோம். ரொம்ப என்னமா, நான் போய் படுக்கிறேன்மா. ஓகேப்பா, குட் நைட். அப்போ பாப்பா ஒரு நிமிஷம், அடுத்த வாரம் நான் பாம்பே போகணும்பா. பாம்பேயா, எதுக்குமா? இல்லப்பா, அடுத்த வாரம் அங்க ஹோலி பண்டிகைன்னு ஒண்ணு வருது, நம்ம ஊர்ல இந்த தீபாவளி பொங்கல் மாதிரி அங்க அது ரொம்ப விசேஷமான பண்டிகை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க, நானும் சரின்னு சொல்லிருக்கேன்ப்பா. அது சரிமா, நீ எப்படிமா தனியா போவ? இல்லப்பா, நான் தனியா போல, நம்ம கீதா மாலதி ரெண்டு பேருமே என் கூட வராங்க. அப்ப சரி. ஏண்டா திங்கிறதுக்கு அவனை கூப்பிட்டு வந்தேன்? இன்னும் பாசம்லாம் கேட்டு வந்தேன். என்னது கேட்டிருந்தேன்? என்னமோ ஹோலி பண்டிகை ஏலி பண்டிகைங்கறாங்க, என்னது? அது ஹோலி பண்டிகை இல்லங்க, கோலி பண்டிகை. கோலி பண்டிகையா? அது என்னது கோலி பண்டிகை? அதாங்க, நம்ம ஊர் மாரியா தாலுக்கு நோம்பி சாட்டும் போது மஞ்சள் தண்ணி ஊத்தி கொண்டாடுவோம்ல, அதேதான். ஓ, நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு மேல நம்ம மஞ்சள் தண்ணி ஊத்துவோம், அதே மாதிரி அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச ஆம்பளை மேல மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்களே, அதா? அதேதான், நம்மளும் ஒரு மஞ்சள் தண்ணி மட்டும் தான் ஊத்துவாங்க, ஆனா அங்க கலர் கலரா பவுடர், கலர் கலரா தண்ணி, கலர் கலரா பொண்ணுங்க கூட பாக்குறதுக்கு அப்படி ஒரு அம்சமா இருக்கும்னு வைங்களேன். அப்போ நாங்க உத்தரவு வாங்கிட்டுங்களா? வாங்க, இமாச்சல பிரதேசம் எல்லாம் சுத்திட்டு மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது வாங்க, அவசியம் வரும். யாருங்க இவரு, என்ன தப்பான்னு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? ராத்திரி பூரம் புலம்பிட்டே இருந்தாரு. அதானே பாவம், சோறு தண்ணி கூட இல்ல போல் இருக்கு. இல்ல, நேத்துல இருந்து இந்த ஆள் பேர் சூனாப்பானா. இந்த ஆளுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லங்க, ஆனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து அசிங்கப்படுத்திட்டான். இவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? பின் எதுக்காக உங்க போட்டோ பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும்? அதான் எனக்கும் புரியல. இதே மாதிரி ஒரு சம்பவம் மேற்கு தொடர்ச்சி மலையிலயும் நடந்ததுல. கரெக்ட், இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க ஒரு வக்கீல் மாதிரி யோசனை பண்ணும். வக்கீல் மாதிரியா? ஆமா, எப்பவுமே வக்கீல் மூலதான் தண்ணி மாற எங்க வேணாலும் பாயும். புரியல, விளக்கம் சொல்றேன். அதாவது என்ன மாதிரி ஒரு வாலிபன் ஒரு போட்டோ கடைக்கு போய் அங்க உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணோட போட்டோ பாக்குறான், உடனே மதிமயங்கி கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டுறது, இல்லைன்னா வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். ஆனா அந்த பொண்ணோட அட்ரஸ் தெரியாது, எப்படா அட்ரஸ் கண்டுபிடிக்கும் சொல்லி இவன மாதிரி ஒரு முட்டாள்கிட்ட ஐடியா கேக்குறான். இவனுக்கும் செட்டியா இருக்கும், கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன பிரச்சனை, அதனால இவன் என்ன பண்ணா, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து கீழே சூனாப்பானு சொல்லி செட்டியார் பேரை போட்டு அவரை பழிதீட்டான். இது எப்படி இருக்கு? கரெக்ட், நடந்ததை தெள்ள தெளிவா சொல்லிட்டீங்க. இப்ப அந்த வாலிபன் யாரு, கூடந்தவன் யாருன்னு தெரியல. இல்ல, அந்த போட்டோ ஸ்டுடியோ ஆளையும் பேப்பர்ல விளம்பரம் வாங்கின ஆளையும் இவங்க ரெண்டு பேரையுமே புடிச்சிட்டு வந்தா அந்த வாலிபன் யாரு, அவன் கூட வந்த ஆள் யாருன்னு கரெக்டா அடையாளம் கட்டிடுவாங்கல்ல? இல்ல இல்ல, அவங்க எல்லாம் வேணாங்க, நான் சொன்னா கரெக்டா இருக்கும், நீங்க செட்டியார் அனுப்பிச்சிடலாம். அவங்களே வந்துட்டாங்களே. வணக்கம்மா. உங்க போட்டோ கடைக்கு வந்து என் போட்டோ விலை கொடுத்து வாங்கினது இந்த ஆளு கொஞ்சம் பாருங்க. இல்லங்க, அவுட்டுங்க அவுட்டுங்க. இரு இரு, உங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது. ஐயோ, உங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது இவர்தானா? ஐயோ சாரி, ரொம்ப சாரி, என் பொண்ணு தப்பு பண்ணிட்டான். இவங்க ரெண்டு பேரையும் நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி வேற எங்கயாவது பாத்துருக்கீங்களா? இந்த தாடி மட்டும் இல்லன்னு வைங்க, என்கிட்ட போட்டோ வாங்கின ஆளு அசல் இதே மாதிரி இருப்பாருங்க. உலகத்துல மொத்தம் ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லீங்க. இந்த கண்ணு மட்டும் சரியா இருந்ததுன்னா எங்கிட்ட விளம்பரம் கொடுத்தாலும் இதே ஆளுதான். உலகத்துல மொத்தம் ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல? ஆமா 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 ஆமா. டேய், இவங்க ரெண்டு பேரும் புடிச்சு தூள கட்டுங்கடா. ஏன் சட்டியாரே, அவங்களும் நெருஞ்சு போயிட்டு காரங்க தானா?
ஆமாமுங்க, எங்க பையன் உங்க பொண்ணு போட்டாவே எங்கேயோ போட்டா கடையில வச்சு பாத்துருக்கான். பொண்ண ரொம்ப பிடிச்சு போச்சு. யாரு என்னங்கிற விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டாவ பேப்பர்ல போட்டு அதுல பாவம் செட்டியார வேற வம்பல் எடுத்து விட்டுட்டான். வம்புனாலும் சாதாரண வம்பு இல்லைங்க, வேட்டி சட்டையை அவுத்துட்டு திருடனை கட்டி போடுற மாதிரி பந்தக்கால கட்டி போட்டாங்க. நாள் பூரா பட்னி. ரொம்ப சாரிங்க. அவ்வளவு கூத்து அடிச்சதுனாலதான் இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வரத்து கூட வைக்கப்பட்டுக்கிட்டு நான் வரலாத்தா நீயும் ஐயனுமே பேச்சு முடிச்சிருங்க. வரும்போது பொண்ணுகிட்ட மட்டும் நான் ரொம்ப விசாரிச்சேன்னு தனியா கூப்பிட்டு சொல்லி போடுங்கன்னு எங்கிட்டயே சொல்றா. எல்லாம் சரிதாங்க, ஆனா உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி என்னால சீர் செய்ய முடியுமாங்கறதுதான் யோசனையா இருக்கு. பையன் விரும்பிட்டான் வீடு தேடி வந்திருக்காங்க, சீரெல்லாம் அவ்வளவு கராரவா கேட்க போறாங்க. அதானே பாருங்க, எனக்கு ஒரே பையன் தான், பொண்ணு இல்ல. பொண்ணு இருந்தா என்ன சீர்வரிசை செய்வேனோ அத உங்க பொண்ணுக்கு செய்றேன். சரிதானே? ரொம்ப நன்றிங்க. என்னடி உங்க அப்பா சம்பந்தம் எல்லாம் பேசி முடிச்சிட்டாரு, நீ பாட்டுக்கு சீரியஸா இருக்க? இல்லடி, அன்னைக்கு அவரு தாடியும் கீடியுமா சுருட்டு முடியோட ஏதோ மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மாறு வேஷத்துல இருந்தாரு. அதனால அவரோட ஒரிஜினல் பர்சனாலிட்டி என்னன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு போட்டோ கிடைச்சாலாவது நல்லா இருக்கும். நான் நினைச்சேன் நீ படிச்ச பொண்ணா இருக்கிறதுனால சம்பந்தம் பேசி முடிச்ச உடனேயே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட படிச்சவங்க எல்லாம் மாப்பிள்ள போட்ட எங்கேன்னு உன்ன கேட்பாங்க. நீ காட்டணும்ல, அதுக்காகத்தான் கையோட கொண்டாந்துருக்கேன். பாரு என் பையனும் உன்னாட்ட நல்ல மூக்கு மூலியமா லட்சணமா இருப்பான். இந்த வந்துட்டேனுங்க பாரு. இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க ஒரு வக்கீல் மாதிரி யோசனை பண்ண. ஒரு வாரத்தான் தெரிஞ்சது ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்கு, உள்ள வந்து பாருங்க. வாங்க வாங்க, இப்படி வாங்க வாங்க. எங்க முதலாளி ராஜ பரம்பரைங்க, இது அவங்க தாத்தாவுக்கு தாத்தாங்க, இது அவங்க தாத்தாங்க. இங்க பாருங்க, எல்லாம் உங்கால படம் தான். கண்கொள்ளா காட்சி, மட்டையை பிடிச்சிட்டு டபுள் ஆட்டு கொடுத்துருக்காரு. இங்க பாருங்க, எங்க வீட்டு பிள்ளை எம்சிஆர் கூட, இங்க பாருங்க வேட்டைக்காரன் எம்சிஆர் கூட, இந்த படத்தை பாருங்க குஸ்தி போடுற மாதிரி, இதுல கூட டபுள் ஆட்டு கொடுத்துருக்காரு. உங்கால் சரியான போட்டோ பிரியரா இருப்பார் போல இருக்கு. அதையும் கேக்குறீங்க? ஆயிரத்தில் ஒருவன் எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப நாளா ஒரு துணி எடுத்து தச்சு வச்சிருக்காருங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட ஆயிரத்தில் ஒருவன் ஜெயலலிதா மாதிரி ஒரு துணி எடுத்து தச்சு ரெண்டு பேரும் ஜோடியா நின்னு போட்டோ எடுத்துக்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காருங்க. நான் வேணா டெய்லர் கூட்டி வந்துட்டுமா, இப்பவே அளவு எடுத்துருவாரு. ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே. என்ன எப்ப வந்த, யார யார வந்தீங்க, என்ன இப்படி சொல்லாம கிளம்ப வந்திருக்கீங்க? என்னடே செம்புலி, ஊருக்குள்ள தானே சுத்திக்கிட்டு இருந்தான், பொண்ணு வந்திருக்கு ஒடியா சொல்ல வேண்டாம். அதுமா இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதான் ஊருக்குள்ள போய் எல்லா சொந்த பந்தத்துக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு வர்றோம். இனிமே யாருக்கும் பத்திரிக்கை வைக்க வேண்டாம், இந்த கல்யாணம் நடக்காது. என்னமா சொல்ற? அஞ்சாம் கிளாஸ் கூட படிக்காத ஒரு முட்டாள கல்யாணம் படிக்க நான் தயாரா இல்ல. எம் மக முட்டாளா? யார பாத்திரி முட்டாளி? கொஞ்சமா அறிவு இருக்க உனக்கு? என்ன வார்த்தை சொல்றா பாரு, என் மகனை பார்த்து முட்டாளி? உள்ள போ, இவ படிச்ச தல பெரிய அறிவு இருக்க வேண்டாம். கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சு, கல்யாணத்தை காப்பிரிக்கா வியாபாரம் நினைச்சாலும் இத பாருமா, அவ அறிவு இல்லாம ஆத்திரத்துல அடிச்சுட்டா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. இந்த ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன், பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. இப்ப திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டா என் கௌரவமே போயிருமா?
இப்ப இவ்வளவு நியாயம் பேசுறியே, படிக்காத உன் பிள்ளைக்கு பக்கெட் ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுத்து அதை காட்டி சம்மந்த பேசுனியே, அப்ப எங்கயா போச்சு அறிவு? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், கௌரவம் ஒரு கேடு. கொள்ளையில போறவள என்ன நெஞ்சா, கல்யாண பத்திரிக்கை பிரிச்சு மூஞ்சில தெரிஞ்சு போவா. அவ கைய கால உடச்சு அடுப்புல வைக்காம விட்டுட்டேன். ஐயா, இத்தனை பேர் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அவளை போக விட்டுட்டீங்களே. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க ஐயா, அதனால என்னங்க மனசு விட்டுறாதீங்க, ஏதாவது பேசுங்க.